வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரவுடி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 71 லெவல் பிளேயரு அவர் வந்து மிஸ்டர் ரவுடி வியை ஒன்லி சீசன் கூப்பிட்டுருக்காரு. ஒன்லி ஒன் டேப் சொன்னாரு. சரி ப்ரோ வாங்க ப்ரோ அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு விவி போனார். அங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கு. G18 ஒன்று ஹெட்ஷாட் அடிப்பேன்டான்ற மாதிரி மிஸ்டர் ரவுடி விவி ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படி அடிச்சு விட்டு அவ்வளோதான் மாசா நின்ட்டார். அப்படி வேறு லெவல் சொல்லலாம். 1-0 மேட்ச் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆட்டோ வெறித்தனமாக இருக்கும்ன்ற மாதிரி மிஸ்டர் ரவுடி ஆட்டோ வெறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் மாஸ்க் காட்டுவாங்க ரெண்டு பேரும். அவரும் ஒன் டேப் தான் அடிப்பார், இவரும் ஒன் டேப் தான் அடிப்பார். இன்னும் ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு மிஸ் ஆகிடலாம். 2 ரவுண்டு மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், மற்ற எல்லாமே ஒன் டேப் பிளிக் பிளிக் பிளிக்குன்னு விழும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவோம். அவர் லெவல் 71, நம்ம மிஸ்டரோட விவி வந்துட்டு 63 தான். ஆனால் அவர் நம்ம தம்பி தான் புதுசாக ஐடி வாங்கியிருக்கா போல். அந்த ஐடியில் விளையாட வந்திருக்காரு. வேறு லெவலில் ஒன் டேப் அடிப்பார். லெவல் ஸ்பீடு எல்லாமே செமையாக இருக்கும். அவர் ஒன் ப்ளஸ் விளையாடுறாரு. மிஸ்டர் ரவுடி விவி எதில் விளையாடுறாரு தெரியுமா? இன்ஃபினிக்ஸ் S5 ப்ரோ. நம்ம தம்பி தான் அவர். அவரும் சேனல் வச்சுருக்காரு. ஃபுல்லாக ஒன் டேப் அடித்து போட்டுகிட்டு இருப்பார். நிறைய ட்ரிக்ஸ்லாம் போடுவார். ஸோ அவர் சேனல் லிங்க்கே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே பாருங்கள், அவள் தான் அடித்து முடிச்சார் ஒன் டேப்பில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்றுன்னு போயிட்டு இருக்கு. நீ தான் ஹெட் அடி பண்ண, நானும் ஹெட் அடி பண்ணுற மாதிரி அவரை அடித்து ஒன்று கொண்டு போயாச்சு. இப்போ மிஸ்டர் ரவுடி விவி பாருங்கள், அடிச்சுட்டு அவ்வளோதான் முடிந்து போட்ட தாக்கியாச்சு. வேறு லெவலு அவள் தான் ரெண்டுக்கு ஒன்று மாஸ் வேறு லெவல். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைப் சார் லைக் எல்லாம் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி எல்லா வீடியோலையும் இதை தான் கேட்குறோம், ஆனால் வந்த மாதிரி தெரியல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் இப்போதைக்கு. ஒன்றா 300 கூட ரீச் பண்ணல. ரீச் பண்ணுன்ட்டு இருக்கோம் டார்கெட், அதுதான் நமக்கு. ஒன்றா 1000லாம் டார்கெட் இல்லை இப்போதைக்கு. 300 போனால் போதுன்ற டார்கெட் தான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு அவர் என்ன பண்ணுவார்னா, என்னடா ஒன் டேப்க்கே ஒன் டேப்பான்ற மாதிரி அவர் நம்ம குளோவால் ஓரத்தில் நின்று இருக்கும் போதே நம்ம தலையில் அவள் தான் சோறிக்கிட்டார். வேறு லெவல் கோடு HTPC ப்ரோ அவரோட பேர் பார்த்துக்கோங்க. சரி, அவர் சேனல் லிங்க்கை மறக்காமல் நான் போட்டுடுறேன். நீங்களும் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவருக்கோ சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் அவருக்கோ ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருக்கறனால ஒழுங்காக பேச முடியல. சரி, வீடியோ போடலன்னு எல்லோரும் கேட்குறாங்களே, அதனால தான் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மேட்ச் வந்து ஒன் டேப்லாம் விழாது. ஸோ அதனால் அப்படியே அங்கே பாருங்கள், ஒன் டேப் தான் ட்ரை பண்ணால் ஆனால் விழலை. அவ்வளோதான் உள்ளே மாட்டிக்கிட்டார். அவ்வளோதான் டிவி அடித்து முடிச்சிருவார். அவ்வளோதான் போடு முடிஞ்சது. கதம் கதம். இந்த மேட்ச் யார் அடிப்பாங்கன்னா நீங்களே பாருங்களேன். நானே சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அதனால் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஆகா விவி அப்படியே குளோவல் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ஏறுறாரு. எங்கள் வெயிட்டிங்கில் விட்டு அடிக்கலான்னு ஏறுறாரு பின்னாடி. அவர் எங்கே பிஎஸ் ப்ரோ காணோம். பிஎஸ் ப்ரோ அங்கேயே தான் நிற்கிறாரு போல குளோவல் பின்னாடி. விவியே ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு. எங்கடா லெஃப்டில் இருக்கியா ரைட்டில் இருக்கியா டே என்னடா ஆளே தெரியல அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இருங்க இருங்காக பார்த்துட்டாரு விவி. போடு தலையில் ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டு விட்டார். ஆனால் சாவலை சுற்றி மெட்டி சுற்றிட்டு இருக்காரு. சரி விவி, சரி நம்ம அவனை வர விட்டு அடிப்போன்ற மாதிரி போயிட்டார். அவரை மெட்கிட்லாம் சுற்றிட்டு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஜோன் வந்துடுச்சு. கொஞ்சம் மெட்கிட்லாம் சுற்றிட்டு ஏறினோன்னு அதை ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், அதை தலையை கட்டிட்டு போடுன்ற மாதிரி போட்டு விட்டார் விவி. அவ்வளோதான் வேறு லெவல் சொல்லலாம். அவள் தான் 4-2 போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. ஆகா 4-2. இந்த மேட்சும் பிஎஸ் ப்ரோ அடிப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, பாருங்கள் பார்க்கலாம். நம்மளும் அவ்வளோ ஏறுறாரு. ஒரு ஷாட் அடிச்சுட்டு ஏறுறாரு. அவங்க தான் ஒரு 12 போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மூக்க போகிற காட்டுது. உட்காந்து சீட்டை படித்து இதோ இதே வந்துட்டார்ப்பா. இதே போடு டஸ்டிக்குள்ளே போடுறாரு. ஏடா போடுன்ற மாதிரி இன்னும் ஒரு அடி வாங்கினா செத்துருவார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஏலாக் போட்டு வீதி ஏற ஆரம்பிச்சிட்டாரு. பிஎஸ் ப்ரோ போட்டு விட்டார் வேறு லெவல் சொல்லலாம். மஜா மஜா மஜா. அவ்வளோதான் 5-2 போயிடுச்சு. எதோ பாருங்கள், 2 ரவுண்டு 1 டைம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரவுண்டை ஒன் டேப் அடித்து காட்டுறன்ற மாதிரி விவி அடித்து காட்டுவார். அவர் ஒரு ஜம்ப் அடிப்பா போல, விவி தூக்குவா போல, ஏற்று போடு அவ்வளோதான்ற மாதிரி அடித்து வேறு லெவல் மாஸ்க் காட்டியாச்சு. 6-2 போயிட்டு இருக்கு. பிஎஸ் ப்ரோ அவ்வளோதான் டே அடித்து ஆகணுண்டா இவனை. என்னடா நம்ம ஒன் டேப்புக்கே ஒன் டேப்பான்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ரெஸ்ட் பண்ணி ஏறிட்டே இருக்காரு. வாங்க 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 வாங்கன்ற மாதிரி க்ளோ விவியும் க்ளோவால் வச்சுட்டு இப்படி அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு. ஆகா பார்த்தாச்சு. ஏ ஓடுறா விவி, அடிச்சு கிடிச்சு போட்டுற போகிறான்ற மாதிரி விவி பின்னாடியே ஓடி வந்துட்டாரு.
நீ அந்த மூலையிலே ஏறுறா, உன்னை இந்த மூலையிலே வச்சு டஸ்டிக்குள்ளே நாட்டுறன்ற மாதிரி பின்னாடி ஏறுறாரு. ஆகா அவர் மாட்டில் மிஸ் ஆகிட்டாரு. இப்போ கிட்டே வந்துடுவார் ரெஸ் பண்ணி. அவ்வளோதான், வந்துட்டார் வந்துட்டாங்க, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. போடு போடு போடுன்ற மாதிரி போட்டார், ஒரு அடியும் படலை. அவ்வளோதான், பிஎஸ்கோ அங்கேயே வெயிட்டிங்கில் இருக்காரு. ஆகா வந்துட்டார் அவரம் கிட்ட. ஆடா யார் யார் அடிக்கிறாங்க பார்த்துக்கலான்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஓப்போ போ போ போ, ஏறி 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 விடாத. அவ்வளோதான், பிஎஸ் ப்ரோ மிஸ் ஆகிடுச்சு. அவர் அடி நம்மளை டார்கெட் பண்ணார், மிஸ் ஆகிடுச்சாகா. இப்போ டார்கெட் மிஸ் ஆகலை, ரெண்டு அடியும் பலமாக அடிச்சு விட்டார், எழுத்து போச்சு. டிவி மெக்கிட்லாம் சுற்றலை, அப்படியே கவலை அடிச்சு பின்னாடி ஏறி விட்டு நானும் எட்டு அடிக்கிறேன்டா வாடான்ற மாதிரி அப்படியே பின்னாடி ஏறிட்டு இருக்காங்க. பிஎஸ் ப்ரோ மாட்டினார், ஆனால் அடிப்படலை. அவர் அவ்வளோதான் அடிச்சு விட்டார். அவரும் இந்த மேட்ச் வந்துட்டா படிக்கல. ஸோ கடைசி ரவுண்டுன்னு நினைக்கிறேன், இந்த ரவுண்டோட மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமாம் அக்கா, பிஎஸ் ப்ரோ கரியாரியுகான் தோதா இருக்கீங்களா, போடுறா அவனை அப்படின்ற மாதிரி போட்டார் விவி ஒரேடியா. அவ்வளோதான் முடிச்சு விட்டாரு. ஸோ சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.